மதுரை தமுக்கம் மைதானத்தில் இரண்டாம் நாளாக நடைபெற்ற மேடின் மதுரை வர்த்தக கண்காட்சியினை ஏராளமானோர் பார்வையிட்டனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் மட்டிச்சியாவின் சார்பில் நம்ம மதுரை நம்ம பொருள் எனும் தலைப்பில் மேடின் மதுரை வர்த்தக கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெறவுள்ள இந்த வர்த்தக கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் பார்வையிட்டனர். மதுரையில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கிலும், மதுரையின் தொழில் வளத்தை தமிழகமெங்கும் தெரியப்படுத்தும் நோக்கிலும் கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தப்படும் மேடின் மதுரை கண்காட்சியில் 75-க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆயத்த ஆடைகள், கைத்தறி ஆடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், என்ஜினியரிங் பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மட்டிச்சியாவின் துணைத் தலைவர் அசோக், மதுரையின் தொழிலதிபர்களுக்கு தேவையான வங்கிக் கடன் மற்றும் ஆலோசனை அனைத்தும் மட்டிச்சியா மூலமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். ஐடியா சொல்றதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து புதுசா ஆரம்பிக்கிறது, பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சோம், வளர்றதுக்கே ரொம்ப நாளாச்சு. ஆனா இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களே கிடையாது. இந்த மாதிரி எங்களுக்கு மடிச்சியாலேயோ அணுகுனாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, ரொம்ப எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, எல்லாமே நாங்களே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.